வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம தி ஹியூமன் சென்டிபைட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்ட் 1 போட்டிருக்கு, அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 2 பாருங்க, அப்பதான் கதையை புரிஞ்சுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த ஹியூமன் சென்டிபைட் படத்தை பாட்டு ஒரு சாதாரண மனுஷன் அவன மாதிரி சைக்கோ மாதிரி ஒரு மனித புராணம் உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டு கூட ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கு பாக்கல, ஆனா இந்த செகண்ட் பார்ட்டு கொலையா கொண்டு வச்சிருக்கானு, ஒவ்வொரு சீனும் கொடூரமா இருக்கு. இந்த படத்துல நடிச்ச வில்லனுக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த வில்லனை பார்த்து அவனோட ஒய்ஃப் அவன் குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா ஏன் சுத்தி இருக்கவங்களா பார்த்து பயந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல சைக்கோத்தனமா நடிச்சிருக்கான், நடிக்கல சைக்கோவே வாழ்ந்திருக்கான் இந்த படத்துல. இந்த படத்துல அருவறுப்பான சீனு நிறைய வரும், அதனால சின்ன பசங்க இதயம் பலகீனமா இருக்காங்கல்ல அவங்கள தயவு செஞ்சு இந்த படத்தை பாக்காதீங்க. இந்த படத்துக்கு மொத்தம் 3 பார்ட் இருக்கு. 3வது பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் படத்தோட வில்லனும் செகண்ட் படத்தோட வில்லனும் சேர்ந்து வரானு, அப்ப எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க கடைசி பார்ட். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல லண்டன்ல இருக்க ஒரு கார் பார்க்கிங்ல இந்த படத்தோட வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து அங்க செக்யூரிட்டி கார்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்னமோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த சிசிடிவி கேமராவை பாக்குறான், அங்க வந்து ஒரு ஃபேமிலி நடந்து போயிட்டு இருக்காங்க. மேல இருந்து கீழே வராங்க கார் எடுக்கலாம்னு பார்க்கிங் வந்துகிட்டு இருக்காங்க. இவன் என்ன யோசிச்சான்னு தெரியல, அவங்க கிட்ட ஒரு கன் இருக்குமோ அதை எடுத்து புல்லட்டை லோட் பண்ணிட்டு அப்படியே ஒரு இரும்பு ராடு எடுத்துட்டு போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். அந்த ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் ஒரு குட்டி பையன் இருக்கான், அந்த லேடி வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்களும் கார் எடுத்துட்டு மெதுவா வெளியே வர இவன் குறுக்கு போய் நின்று ரெண்டு புல்லட் டப்பு டப்புன்னு சொல்றான். அதுல வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ரெண்டு புல்லட் போய் ஷோல்டர்லயே இறங்கிருது. அதுக்கப்புறம் இந்த வில்லன் ஒரு இரும்பு ராடு வச்சிருப்பான், அதை கொண்டு அவன் புருஷங்கார மாடியில ரெண்டு அடி அடிக்க அவனும் லைட்டா மயக்கம் போட்டு விழுந்துறான். காருக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் பதறிட்டு கொண்டு இருக்காங்க, அந்த அம்மாக்காரையும் அந்த குழந்தையும். இந்த வில்லன் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கான், அழுகாத தங்கம் அழுகாத தங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த கார்ல கொண்டு போய் அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு கதவை சாத்திட்டு அவங்க அம்மா மண்டையில போய் ரெண்டு அடி அடிச்சு அவங்களே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அவங்க வந்து பிரெக்னன்ட் லேடி, அதை கூட பாக்காம அப்படி அடிக்கிறான். அவங்க ரெண்டு பத்தி அடிச்சு காருக்குள்ள போட்டு வில்லங்கமா ஒரு சிரிப்பு சிரிப்பான், எதுக்கு இப்படி சிரிக்கிறான், எதுக்கு இவங்க அடிச்சானே தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மன வளர்ச்சியும் அதிகமாகவும் பேச மாட்டான். இவனுக்கு ஆஸ்துமா பிபி சுகர் எல்லாமே இருக்கும். இவன் ஒன் பாத்ரூம் போகும்போது கூட அந்த யூரின் வந்து கட்ட கரையான இருக்கும். இதுலயே புரிஞ்சுக்கல இவன் நார்மலான ஆளே கிடையாதுன்னு. இவனுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு இவன் வளர்த்துற பூரான் மட்டும்தான், அதை மட்டும்தான் ஆசையா வளர்த்திக்கிட்டு இருப்பான். அது மேல இவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் பூரான் வளர்த்துறதுல. ஏன்டா இவன் இவ்வளவு அப்பாவியா இருக்கா, இவனை போய் ஏன்டா வில்லன்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? போக போக புரியும். சரின்னு வேலை கம்னானும் இவனும் இவங்க அம்மாவும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் தானே, இவனுக்கு மேல இருக்க பிளாட்ல ஒரு மொட்டை இருப்பான். அவன் வந்து வேணும்னு சத்தமா பாட்டை போட்டுட்டு இருக்க இவங்க அம்மாக்கு டென்ஷன் ஆகி ஒரு குச்சி எடுத்து வந்து டப்பு டப்புன்னு தட்டிட்டு இவங்க கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு மேல இருந்த மொட்டைக்கு டென்ஷன் ஆகி அவன் கீழே வந்து வீட்டு காலி மில் அடிக்க இவங்க அம்மா போய் கதவை திறந்து விட்டு உள்ள கூப்பிட்டு வராங்க. இவன் தான் காலி மில் அடிச்சா இவன் அடிச்சு கொள்ளு அப்படின்னு நம்ம வில்லனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாக்காரி. இந்த வில்ல இவனோட பையன் தான், அவன் மேல ஏன் இவ்வளவு விருப்ப காட்டுறான்னு தெரியல. இந்த மொட்டையினும் அந்த வில்லனை போட்டு பொல புலன் புலக்கிறான், தூக்கி செவுத்துலயே அடிக்கிறான். இந்த மொட்டையே அதை என்னோட பிளாட்டு, நான் அப்படியே சவுண்ட் எச்சா வச்சு கேட்பேன், உனக்கு முடியல உன் காதை பொத்திக்கிட்டா குண்டான்ட்டு கீழே போட்டு மிதி மிதி மிதிக்கிறான். இந்த வில்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான், எப்பயும் போலதான் மூஞ்சி சைலண்டா வச்சு. இந்த வில்லனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குங்காட்டிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அந்த இன்னலர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வில்லனோட டெய்லி வாழ்க்கை இதுதான், எந்திரிப்பான் சாப்பிடுவான் தூங்குவான் வேலைக்கு வருவான், இதேதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவங்க அம்மா காரி போன் பண்ணி கூப்பிடா வீட்டுக்கு டாக்டர் வந்திருக்காங்க சீக்கிரம் அப்படின்னு. இவனை செக் பண்ணா மாசத்துக்கு ஒரு டைம் அந்த டாக்டர் வந்துட்டு போவான் வீட்டுக்கு. இவன் மத்த பசங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் வினோதமா இருக்கான், மன வளர்ச்சி கம்மியா இருக்குங்காட்டி அவங்க அம்மாக்கு அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் அந்த பூரானே வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான் டாக்டர். இருக்க இருக்க அவன் அதிகமா மெண்டல் ஆகிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றான், இவன் சின்ன வயசுல இவங்க அப்பா நல்லா நிறைய சித்திரவாதி அனுபவிச்சிருக்கான், அதனாலதான் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மாக்கு டென்ஷன் ஆயிருது. என் புருஷன் அப்படி கிடையாது, இவன் தான் லூசு அப்படின்னு சொல்லி அவன் பையனை புடிச்சு தித்திக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த தாடி வச்ச கேடி டாக்டர் வந்து அவனே ஒரு மாதிரி இந்த வில்லனை புடிச்சுட வரான். அந்த வில்லனுக்கு சுத்தமா பிடிக்கல, இவனை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறான். இந்த டாக்டர் மாசத்துக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வருவான்ல, இவனே நிறைய டைம் அபியூஸ் பண்ணிருக்க, அதனாலதான் அந்த டாக்டரை பார்த்து இந்த வில்லன் பயக்கிறான். இந்த வில்லனோட வாழ்க்கை இப்படி வெறுப்பா போய்கிட்டு இருக்க ஒரு நாள் ஆபீஸ்ல கொண்டு போர் அடிக்கின்னு படத்தை பாக்கலான் லேப்டாப்ல படத்தை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அது என்ன படம்னா அது ஹியூமன் சென்டிபைட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று வந்துச்சுல, அந்த படத்தை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த படத்தை பார்க்க பார்க்க இவனுக்கு என்னமோ வித்தியாசமா ஆகுது, வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த படத்துக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ஆபரேஷன் பண்றது அந்த கொடுமைப்படுத்த சீன்ல வரும்போது நமக்கு பயமா இருக்கும், ஆனா இவனுக்கு அதை பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அதவே திருப்பி திருப்பி போட்டு பாக்குறான். அந்த ஹீரோயினியா ஃப்ரெண்டு காரி கஷ்டப்படுறத அதை பார்த்து இவன் சந்தோஷப்படுறான். இது வரைக்கும் சிரிக்காதவன் அவன் கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த போட்டோவில தொட்டு தொட்டு நக்கிக்கிறான், ஏதோ ஊறுகா மாதிரி நக்கி நக்கி பாத்துக்கிறான். அவனுக்குள்ள வித்தியாசமா மாறுபாடு ஏற்படுது, ஒரு மாதிரி சைக்கோவா மாறிக்கிட்டு இருக்கான்.
ஒரு நாளைக்கு 100 டைம் 200 டைம் இல்ல 1000 டைம் அந்த படத்தை போட்டு போட்டு திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த படத்துக்கு இவன் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு அந்த படத்தை பத்தி டீட்டெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றான். அந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தோட அட்ரஸையும் வாங்கிட்டு அது போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து எங்கெங்க என்ன சின்ன நோட்டீஸ் இருந்தாலும் எடுத்து ஒட்டி வச்சுக்கிறான் ஒரு நோட்ல. இவனுக்கும் சின்ன வயசுல இருந்து அந்த பூரன் மேல ஆர்வம் அதிகம் இல்ல, அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தங்காட்டிக்கு இந்த படத்து மேல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். திருப்பி திருப்பி ஒரு நாளைக்கு 1000 டைம் அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கான். ஒரு நோட்டே போட்டான் ஃபுல்லா டீட்டெயில் கலெக்ட் பண்ணி. நாமெல்லாம் காலையில எழுந்தோனையுமே செல்ல மெசேஜ் வந்திருக்க என்னன்னு தெரியாது, நான் செல்ல பார்த்தாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி இவன் காலையில எழுந்து அந்த புக்கை பார்த்தாதே உனக்கு அந்த நாளே நல்லா இருக்கும். இவன் காலங்கத்துல எழுந்து முதல் வேலையா அந்த புக்கை ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆபீஸே கிளம்புவான். வேலை கிளம்பி போய் அங்கேயும் அதே தான் பண்ணுவான். மறுபடியும் அந்த படத்தை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த சைக்கோ டாக்டர் ஒரு வெள்ளை கலர் கோட் ஒன்னு போட்டிருப்பான்ல, அதே மாதிரி ஒரு கோட்டை போட்டு அவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதே மாதிரி கத்தி கத்தி பிராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம சந்திரமுகி படத்துல அந்த கங்கா கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறுவாள்ல, அதே மாதிரி இவனும் அந்த சைக்கோ டாக்டர் சிசிடிவி கேமராவை பாக்குறேன். அந்த பார்க்கிங் ஏரியால ஒரு ரெண்டு காதல் ஜோடி சண்டை போட்டுருக்காங்க சாவியை தொலைச்சிட்டுன்னு. இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு இரும்பு ராடு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க அவங்கள பார்த்து. இவன் தான் இப்ப இவனாவே இல்லையே, சும்மாவே மன வளர்ச்சி காமி இப்ப எச்சா சைக்கோவா மாறிட்டான். அங்க போய் என்ன பண்ண போறான்னு வேற தெரியல. இந்த வில்ல அங்க போய் நின்று அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பாக்குறங்காட்டிக்கு அந்த லவ்வர் பை டென்ஷன் இவனை வந்து கண்டபடி புடிச்சிட்டான். ஏன்டா குட்டை இருக்கிறத 1.5 ஜானு என்னோட ஆளே சைட் அடிக்கிறேன்னு புடிச்சிட்டான். இந்த வீடனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருது, அதனால துப்பாக்கி கொண்டு வந்துருப்பானா ரெண்டு புல்லட்ட டப்பு டப்புன்னு இவனோட காலிலேயே இறக்கிடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு வேலு வேலு கத்த அந்த பொண்ணோட காலிலயும் ரெண்டு புல்லட்டை இறக்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த இரும்பு ராடு கொண்டு வந்துருப்பான்ல, அதை எடுத்துட்டு போய் இவங்க ரெண்டு வத்து மண்டையில லைட்டை அடிச்சு ரெண்டு வத்தையும் மயக்கம் போட்டு வச்சுட்டு மறுபடியும் கார் எட்டு வந்துட்டு அந்த காருக்குள்ள ஏத்தி போட்டுருவான். இந்த வில்ல முழு சைக்கோவா மாறிட்டான். உனக்கு என்னென்ன பண்ண போறான்னு தெரியல, பாக்க பாக்க தான் தெரியும். அவங்க ரெண்டு பேத்தையும் அந்த காருக்குள்ள எடுத்து போட்டு காரை கொண்டு போய் எப்பயும் நிறுத்துற இடத்துல நிறுத்திட்டான். கார் கூட பாத்தீங்களா அவன் சைஸுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த படத்துல இந்த வில்லனுக்கு சுத்தமா டயலாகே கிடையாது, எல்லா ஃபேஸ் ரியாக்ஷன் தான். ஆனா இவனை பார்த்தா பயமா இருக்கும். ரெண்டு பேர்த்த சுட்டு கார்ல எடுத்து போட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம மறுபடியும் வந்து அந்த படத்தை தான் போட்டு பாக்குறான். உனக்கு என்னென்ன பண்ண போறான்னு வேற தெரியல. மறுபடியும் சடனா சிசிடிவி கேமரால அந்த ஆபீஸ் ஒருத்த வேலை செய்வான் மேல. அவன் வந்து எப்ப பார்த்தாலும் இவனை கலாய்ச்சிட்டே இருப்பான். இப்ப வந்து கேமரா முன்னாடி கண்டபடி திட்ட அவனோட சொல்லி முடிச்சு அவனையும் தூக்கிட்டேன். இப்போ இந்த வில்ல வந்து 3 பேர்த்த கடத்திட்டான். அந்த பொண்ணு, அவனோட லவ்வரு, அதுக்கப்புறம் அந்த கூட வேலை செய்யற அந்த மொட்டை. இப்ப இவங்களெல்லாம் மறைச்சு வைக்கணும் இல்ல, அதனால ஏதாவது வாடகைக்கு பில்டிங் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு இடத்துல வந்து டூலெட் போர்டு மாட்டிருக்கா, அந்த ஓனருக்கு போன் பண்ணி அவனே வர சொல்லி அந்த கதாபாத்திரம் சொல்லி உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கான். அது ஏதோ பெரிய பழைய குடோன் மாதிரி இருக்கு, ரொம்ப பழசா இருக்கு. இவனுக்கு அந்த இடத்த பார்த்தோன்னு அவ்வளவு சந்தோஷம். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு அவன் இப்ப ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க, அதை பார்த்தாலே நமக்கு அள்ளு கலன்றும். அதை பார்த்துட்டு அந்த பில்டிங் ஓனர் கேக்குறான், இல்லையே புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்குன்னு சொல்லி லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கு. பக்கத்துல வந்துட்டு சரி செக்கா கேசா எப்போ பில்டிங்கு வரேன்னு கேட்டோனையும் நம்ம வில்ல ஸ்லோ மோஷன் திரும்பி பார்த்துட்டு ஒரு கத்தி வச்சிருப்பானா டக்குன்னு வயிற்றுல எடுத்து சொல்லிடுவான். இவனை கத்தியால குத்தியும் கொண்டும் போட்டு பக்கத்துல கொண்டு இந்த வில்ல வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் சைக்கோத்தனம. அதுக்கப்புறம் அந்த பாடியை அந்த பில்டிங் குள்ளேயே ஓரமா வச்சுட்டு வெளியே வந்து அந்த டூலெட் போட கட்டிட்டு இந்த காருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் கொண்டு போய் அந்த பில்டிங் குள்ள போடுறான். இவங்களுக்கு எல்லாம் இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு எல்லாம் கதறானுங்க, கத்து கத்துன்னு கத்துறானுங்க. இவன் வந்து அந்த கத்திரிக்கோள் எடுத்து ஒவ்வொருத்தோட ட்ரெஸ்ஸா ரிமூவ் பண்ணிட்டு அந்த ராடை வச்சு மடையில அடிக்கிறான். ஆனா இவனுக்கு என்ன ஆசைனா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் நடிச்சிருப்பாங்க நடிகர்கள்லாம் அவங்களே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு போன் பண்ணி பாக்குறேன். ஆனா அவங்களாம் ஷூட்டிங் வெளிநாடு போனங்காட்டிக்கு அவங்களோட மேனேஜர் தான் போன் எடுக்கிறாங்க. இவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படம் எடுக்க போறேன், அதுக்கு ஆள் தேவைன்ட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில வேலைக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த படத்தை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பாட்டில் அந்த 3 பேருக்கு அந்த சைக்கோ டாக்டர் ஆப்ரேஷன் மட்டும் எந்திரிச்சு நடக்க சொல்லுவான்ல, அந்த சீன் பாக்குறதுக்கு எவ்வளவு கொடூரமா இருக்கும். ஆனா இவன் அந்த சீனை பார்த்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் மனசுல எந்த அளவுக்கு கொடூரமான எண்ணம்லாம் ஓடிட்டு இருக்கும். இவன் உள்ள இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்க அதே சமயத்தை வெளியே ரெண்டு பொண்ணுங்க பார்ட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் சரக்கடிச்சுட்டு மப்புல ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் உள்ளுக்குள்ள இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு மொபைல போய் வீடியோ எடுத்துட்டு வெளியே எல்லாத்திட்டு காட்டலான்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்க அதை வந்து இந்த வில்லன் கேட்டுறான். அடுத்த சீன்ல இவங்களையும் தூக்கிட்டு அந்த குடோனுக்கு போயிடுறான். இதுக்கப்புறம் படம் ரொம்ப கொடூரமா போகும், பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சிருப்பானுங்க எல்லாரையும் பிடிச்சி. இந்த சீனுக்கு அப்புறம் தான் வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஃபேமிலி கடத்துவான்ல அந்த சீன்ல வரும். எல்லாத்தையும் கடத்தி கொண்டு வந்து இந்த குடோனுக்குள்ள போட்டு வச்சிருவான். இந்த வில்ல அந்த மாசமா இருக்க லேடி இருக்கும்ல, அது வயிற்று மேல கொண்டு போய் காதை வச்சு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்பான், நீ நிம்மதியா உள்ளே தூங்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவனோட பிளான் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாட்ல சைக்கோ டாக்டர் 3 பேர்த்த வச்சு இந்த இதை பண்ணுவான். ஆனா இவன் வந்து கிட்டத்தட்ட 12 பேர் மேல வச்சு பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் ஒரு சைக்கோ வருவான்ல அவன் எவ்வளவோ பரவாயில்ல,
இவன் போயிட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க மூஞ்சில போய் லைட் அடிச்சு எச்சாம் பயப்படுத்துவா. அவங்க அலறல் சத்தத்தை கேட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவான். இவனும் விடாம அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் நடிச்ச மூணு ஆக்டர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கதவெல்லாம் சாத்திட்டு இவனும் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். இவன் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு மறுபடியும் அந்த புக் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்து புதுசா படிக்கிற மாதிரி எல்லா பக்கத்தையும் திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப சடனா அவங்க அம்மா உள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்டோடனே இந்த புக் எடுத்து பெட்டு கடியில மறைச்சு வச்சுட்டு இவனு போய் படுக்கிற மாதிரி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றான். ஆனா அவங்க அம்மா உள்ள வரும்போது இதே படிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப மறைச்சு வைக்கிறான்னு அதை பாத்துட்டாங்க. உள்ள கவர் வேற இருக்கா அதை எடுத்து பாத்துட்டு அந்த புக்கை பாக்குறாங்க. அந்த புக்கை பாத்துட்டு உங்க அம்மா காரி சாக்காகிறா, என்ன கருமண்டா இது, என்னடா இதெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா இவன் எப்பயும் போல ஒரு ரியாக்ஷன் இல்லாம அவன் மாட்டுக்கு பொம்மை மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். உன் வயசு பசங்க வெளியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீ இதை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லூசு மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத, ஒழுக்கமா போய் தூங்குட்டு இவங்களும் போயிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இவனை பாக்கும்போது. இவனும் பெட்ல படுத்துட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா, ஹியூமன் சென்டிபேட் எப்படி பண்றதுன்னு. ஆனா அவங்க அம்மாக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, இவனை விட்டா சரிப்பட்டு வராதுன்ட்டு நைட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை போய் கத்திய வச்சு டப்பு டப்புன்னு குத்துறாங்க கட்டல. டக்குன்னு லைட்டை போட்டு பார்த்தா இவன் நின்னுகிட்டு இருக்கான். இவன் பாத்ரூம் போல நெந்திச்சு போயிருக்கான். இந்த கேப்ல அவங்க அம்மா வந்து தலவாணி போட்டு குத்திட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமும். ஆனா இவன் மூஞ்சில கொஞ்சம் கூட அந்த பயம் நடுக்கும், தன்னோட அம்மா வந்து இப்படி கொல்ல வந்திருக்காங்கட்டு அந்த கவலையே இல்லாம மறுபடியும் போய் கட்டல பட தூங்குறான். அவங்க அம்மா பாக்குறாங்க, என்ன மனுஷன்டா நீனு. அவங்க அம்மாக்காரிக்கு வெறி ஆயிடுச்சு, இந்த புக்குனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இதை பார்த்தானு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதை கிழிச்சு போறேன்ட்டு எல்லா பேப்பரையும் சரு சருன்னு கிழிச்சு வீசுறாங்க. இந்த வில்ல அவங்க அம்மா கொல்ல வந்தப்போ கூட அவ்வளவு கவலை போல, ஆனா இந்த புக்கை கிழிச்சோன்னு அப்படி அழுகுறான். கிழிச்சு போட்ட பேப்பர்லாம் எடுத்து பார்த்து அழுதுட்டு இருக்கான். சைக்கோ டாக்டர் போட்டோ இருக்குமா அதை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கான். என்ன கொடுமையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலர் கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு இவன் வெளியே போறான். போயிட்டு அந்த பூரான் வளர்த்துறான்ல அதை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அம்மாக்காரி வேகமா உள்ள வந்து இந்த பூரான் வச்சு வளர்த்திட்டானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல அதை தூக்கி வெளியே வீசுறேன் போய் எடுக்கிறாங்க. இவன் டக்குன்னு மூஞ்சி பிடிச்சி உள்ள அமுத்தி அந்த பூரான் எடுத்து மூஞ்சில கடிக்கி விட்டுறான். அது போட்டு நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது. இவங்க வழியில துடிக்கிறாங்க, அதை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போயிட்டு அந்த இரும்புறாரு இருக்கும்ல எட்டு வந்து அவங்க அம்மா கூட பாக்காம மண்டையில சத்து சத்து நடிச்சு மூஞ்சியே அப்படியே உருக்குலைச்சிடறான். இந்த சீன்லாம் பார்க்கவே முடியாது, அவ்வளவு கொடூரமா இருக்கும். இவன் எப்பயும் போல முன்னாடி தூக்கி குற வச்சுட்டு எப்பயும் சாப்பிடற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த மொட்டை வந்து பாட்டு போடுறான். இவன் அவங்க அம்மா தட்டுற மாதிரியே ஸ்டிக் எடுத்துட்டு போய் மெதுவா தட்டிட்டு போய் கதவை கிட்ட நின்னுக்கிறான். அந்த மொட்டை பெரிய இவனாட்டம் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். அவன் வேகமா உள்ள வந்துட்டு சாக்காகிற அடம் கொய்யால என்னடா மூஞ்சிக்கான அப்படின்னு நம்ம வீட்டுல பின்னாடி இருந்து டப்பு டப்பு ரெண்டு புல்லட்ட காலிலேயே சுரிகிறான். இவன் கொண்டு போய் அந்த இரும்புராட வச்சு அந்த மொட்டை மாடியில் அடிச்சு அவனையும் மயக்கமடைய வச்சுட்டு ஒரு பேக் எடுத்து அவங்க வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கோ கத்தி கடப்பாறை எல்லாத்தையும் எடுத்து அந்த பேக் குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இவன் மனுஷனாவே இல்ல, டோட்டலா சைக்கோவா மாறிட்டான். அதுக்கப்புறம் ஆபீஸ் போயிட்டு அந்த கேஸ்ட் எல்லாம் எடுத்து விடலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப சடனா இவன் போனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா மூணு ஆக்டர்ல ஒருத்தி வந்து ஊருக்கு வந்துட்டா. இவன் கூப்பிட்டே இருந்தாட்டிக்கு சரி நான் நடிக்கிறதுக்கு வரேன் சொல்லிட்டா. இவன் டக்குன்னு சிசிடிவி கேமரா பார்த்தா அந்த காருக்குள்ள வந்து ஒரு மூணு பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வில்லன் திடீர்னு பேய் மாதிரி போய் அந்த கார் மட்டை நிக்க உள்ள கொண்டு இருந்தவன் கண்டபடி புடிச்சு கெட்ட வார்த்தை திட்ட இவன் கண்ணு எடுத்து டப்பு டப்புன்னு சொல்றா. அதை பார்த்துட்டு உள்ள இருந்த அந்த பொண்ணு பயந்து ஓட அவக்காலே ரெண்டு புல்லட் இறக்கிடுறான். அந்த டிரைவரோட மண்டையில இரும்பு ராட வச்சு அடிச்சுட்டு காருக்குள்ள பார்த்தா அந்த தாடி வச்ச கேடி டாக்டர் கொண்டு இருக்கா. டே என்னடா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க இவன் ஒரு மாதிரி பயப்படுறான். அவனை பார்த்தாதே அவனுக்கு பயம் இல்லாதனால பயந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த வில்லன் தான் இப்ப சைக்கோவா மாறிட்டான்ல, அதனால கண் எடுத்து மண்டையிலேயே ஒரு புல்லட் இறக்கிறான் நெத்தியில. அதுக்கப்புறம் அந்த டிரைவரையும் பொண்ணையும் மாங்கு மாங்கு வெறி பிடிச்ச மாதிரி இழுத்து போயிட்டு இருக்க டக்குனு ஒரு இடத்துல நின்று அப்படிங்கிற என்னன்னு பார்த்தா அந்த குழந்தைய காருக்குள்ள வச்சிட்டு இருக்கான்ல அதுக்கு விளையாட்டு காட்டு மறுபடியும் வெறி பிடிச்ச மாதிரி கிளம்பி அவங்க ரெண்டு வத்தி காருக்குள்ள போட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த வில்லனை எந்த லிஸ்ட்ல சேர்த்தனே தெரியல. திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு குழந்தைய கொஞ்சறான். இங்க வந்து இந்த ஹீரோனி வேற வந்து மாட்டிக்கிட்டா. இப்ப அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு அந்த பில்டிங் கூட்டு போயிட்டு இருக்கா. இவன் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கா, ஷூட்டிங் தான் போறேன்னு நினைச்சிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஆனா நம்ம வில்லனுக்கு கொலை பண்ணும்போது மட்டும் தானே சிரிப்பு வரும், மித்த டைம்ல சிரிப்பு வராதுல. இவளுக்கு தெரியாது இவ பாட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. சரி இடம் வந்தாச்சுன்னு உள்ள கூட்டு போறான். இவன் அந்த பில்டிங் குள்ள போய் பாக்குறா. அந்த ஹீரோயின் மெதுவா உள்ள போக இவன் பின்னா நின்னு டோரை சாத்திட்டு இருக்கா. இவன் உள்ள போனோன்னு ஒரே கத்துற சவுண்டு இவளுக்குன்னா சாக்காது. டக்குன்னு அந்த வில்லன் குறுக்க வந்து அந்த இரும்புற எடுத்து மண்டையிலே இவ்வளவு மண்டையில அடிச்சு இவ்வளவு மயக்கம் போட வச்சிடறான். இந்த வில்லன் நினைச்ச மாதிரி ஒரு 12 பேரை கடத்திட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹீரோனி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு வீசிட்டு இவன் போயிட்டு அந்த பூரானுக்கு ஒரு புழு எடுத்து போட்டு எல்லாத்தையும் குறு குறுன்னு பார்த்து நடந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பேக் கொண்டு வந்திருப்பான்ல, அதை போய் வச்சுட்டு பேக்கை திறந்து உள்ள இருக்க அந்த கத்தி அந்த கம்பி கோடாரி மாதிரி எல்லாம் நிறைய எட்டு வந்திருக்கான். அதை எடுத்து வெளியே வச்சுட்டு வில்லங்கமா சிரிக்க இவங்கெல்லாம் பயத்துல அப்படியே கத்துறாங்க. இந்த வில்லனுக்கு என்ன ஆசைன்னா அந்த சைக்கோ டாக்டர் பண்ணுவான்ல அதே மாதிரி ஒரு ஹியூமன் சென்டிபேட் மனித பூரான்னு உருவாக்கும்னு ஆசை. அவன் வரைஞ்சு எட்டு வந்த டிராயிங் எல்லாம் வந்து கீழே போட்டுட்டு இருக்கான் லைனா. எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம், எப்படி லைனா உட்கார வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்களா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இரும்புற எட்டு போயிட்டு எல்லாத்து மடையில லைட்டா அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணுவான் பாருங்க, அதை சுத்தி
எட்டு போயிட்டு ஒருத்தனோட பல்லையே நங்கு நங்கு நடிச்சு அந்த வாயில இருக்க அந்த பல்சட்டே கழட்டிடுறான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த சைக்கோ எல்லாத்துக்கு மயக்க மருந்து போட்டு பண்ணுவான். இவெல்லாம் மயக்க மருந்தே இல்லாம போட்டு எல்லாத்துக்கும் பல்சட்டியும் அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன் லேடி போய் பாக்குற, அவன் மண்டையில கொஞ்சம் அடிபட்டங்காட்டிக்கு அவன் செத்துட்டா. இவன் அதை பாத்துட்டு கதறான், ஏதோ லூசுத்தனமா அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பாடி எட்டு போயிட்டு அந்த பில்டிங்ல ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு கவரை போட்டு மூடிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்து ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. எல்லாத்துக்கால எடுத்து மார்க் பண்றான் அந்த மார்க்கரை வச்சு. இப்ப எல்லா கால்லையும் மார்க் பண்ணிட்டு ஒரு கத்தி எட்டு வந்து அதை முட்டியவே கிழிச்சு எடுத்து உள்ள அந்த பைப்பு டிசி இருக்கும் பாருங்களா, அதை அப்படியே புடுங்கி கட் பண்ணுவான். இந்த சீனை பாக்கும்போது நம்ம கண்ணுல தண்ணியே வந்துடும். இவங்க எல்லாம் அப்படியே அலறுவானுங்க வழியில. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த டாக்டர் கொடுமை பண்ணாலும் எல்லாத்துக்கும் மயக்க மருந்து போட்டு டீசெண்டா ஆபரேஷன் பண்ணுவான். ஆனா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவன் இஷ்டத்துக்கு போட எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒருத்தருக்கு பின்னாடி போய் மார்க் பண்ணி அந்த பின்னாடி சதையை கிழிச்சு ஒட்டுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி கிளிக்க அவனுக்கு ரத்தம் அதிகமா போய் அவன் செத்து போயிடறான். இவன் அதையும் பார்த்துட்டு அழுகிறான். இந்த வில்ல கேக்கு வெட்டுற மாதிரி பாய் சதையவே வெட்டினாங்காட்டிக்கு அவன் ரத்தம் அதிகமா போய் செத்து போனோன்னு இவன் அதை பார்த்து அழுதுட்டு இந்த பிளான் செட் ஆகாதுன்ட்டு அவன் ஒரு பெரிய ஸ்டாப்லர் பின் கொண்டு வந்திருப்பான். அந்த ஸ்டாப்லர் பின் எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தவனோட வாய் எடுத்து பின் பக்கமா வச்சு டக்கு டக்குன்னு அடிப்பான் பாருங்க. ஐயோ சாமி, லைனா எல்லாத்தையும் கோர வச்சு அதே மாதிரி ஸ்டாப்லர் பின்ன போட்டு எல்லாத்து வாயிலையும் அடிக்கிறான். எல்லாரும் வழியில அப்படியே துடிக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு அந்த டேப்பு கொண்டு வந்துருப்பான்ல, அதை சுத்தி எல்லாத்தையும் இடுப்புலையும் கட்டி வாயிலையும் கட்டி விட்டுறான். இவங்க எந்திரிச்சு இப்படி சுத்திட்டு இருக்கிறத பார்த்து இவனுக்கு ஆனந்த கண்ணீரே வருது, இவன் ஏதோ புதுசா சாதிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ டாக்டர் பண்ற மாதிரியே கண்ணாடி எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் மூஞ்சிலையும் காமிச்சு எல்லாத்துக்கும் தலசி விடுறான். அவங்க எல்லாம் வழி தாங்காம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் போய் ஒரு சின்ன பவுல் எட்டு வந்துட்டு ஒரு பழைய சாப்பாடு கொண்டு வந்திருப்பான், அந்த டின் சாப்பாடு எடுத்து அந்த பவுல்ல போட இந்த ஹீரோயின் டப்புனு தூக்கி வீசுறா கோவத்துல. இவனுக்கு அதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு ஒரு பெரிய அந்த புனல் மாதிரி கொண்டு வந்திருப்பான்ல, அதை எடுத்து இவன் வாய்க்குள்ளே சுருகி ஒரு அழுகி போன சாப்பாடு மாதிரி இருக்கும், அதை வாய்க்குள்ள ஊத்துறா. இதுக்கப்புறம் இந்த படத்தை பாக்குற எல்லாத்துக்கும் கண்டிப்பா வாந்தி வரும். அதுக்கப்புறம் அந்த பேதி போற மருந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊசி எட்டு வந்து எல்லாத்து இடுப்புலயும் போட்டுறான். என்ன பண்ண போறான்னு வேற தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த ஊசியை போட்டு எல்லாத்தையும் இடுப்பையும் போய் ஆட்டி விடுறா. அந்த ஹீரோயும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாள்ல அந்த சாப்பாடு எல்லா வயிற்றுக்கு வரும்னு எல்லாத்து வயிற்றையும் ஆட்டி விட்டு போய் ஓரமா நிக்கிறான். இப்ப வரும் பாருங்க சவுண்டு, எல்லா டரு உருண்டு அடிச்சு பிரிப்பாங்க, எல்லாத்துக்கும் பேதியா போய்கிட்டு இருக்கும். இவன் அதை பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க பின்னாடி எல்லாத்தையும் கிழிச்சு வச்சிருக்க, அது வழியும் தாங்க முடியாது. இவங்க எல்லாம் வழியில கதற இவனுக்கு ஏதோ அது மியூசிக் மாதிரி கேக்குது, அதை கேட்டு இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாத்துக்கும் பேதியா போயிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த மூதேவிக்கு மூடு வந்து கடைசியில ஒரு பொண்ணு கொண்டிருப்பா பாத்தீங்களா, அவளை போய் கொடூரமா ரேப் பண்ணுவான். இந்த சீன் எல்லாம் பார்க்கும் போது எதையும் பார்த்து அழுகாதவங்களே இந்த சீனை பார்த்து அழுவாங்க. ஆனா அந்த கற்பனை பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ சாகல, டக்குன்னு அவளுக்கு வழி வந்துருச்சு. அவ வேகமா எந்திரிச்சு போய் வெளியே கார் எடுத்து ஓட அதே சமயத்துல பிரசவ வழிய வந்து காருக்குள்ளேயே குழந்தை பெத்துறா. கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு கத்து கத்தி அந்த குழந்தைய பெத்துட்டு அந்த கார் எடுத்துட்டு வேகமா தப்பிச்சு ஓடிடுவான். இவனுக்கு வெறி கிளம்பிடுது. உள்ள வந்து பார்த்தா அந்த பத்து பேர் இருக்காங்கல்ல, தையல் பிரிஞ்சு போய் இந்த சைடு அஞ்சு பேர் இந்த சைடு அஞ்சு பேர் வந்துடுறாங்க. அதை பார்த்து இவன் டென்ஷன் ஆகி கத்துறான். அதுக்கப்புறம் வெறி கிளம்பி கன் எட்டு போயிட்டு இந்த பக்கம் அஞ்சு பேர் போயிட்டு இருப்பாங்களே, அவங்க நெத்திலேயே வச்சு ஒவ்வொருத்த மண்டியிலும் புல்லட்டே இறக்கி கொடூரமா சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து இந்த சைடு வேகமா வந்துகிட்டு இருக்கா, இந்த பக்கம் வந்து அஞ்சு பேர் போயிட்டு இருப்பாங்க, அதுல வந்து ஹீரோயின் இருப்பா. இவன் கன் அடிச்சு கூட கன்ல வேற புல்லட் இல்ல, அதனால ஒரு கத்தி எட்டு வந்து எல்லாத்தோட கழுத்தையும் ஆள் இருக்கிற மாதிரி கரகரகரன்னு போட்டு அறுத்து கொண்டுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் தானே இருக்க, அவளை கொல்லான்னு பண்ணிட்டு போகும்போது அவ கோவப்பட்டு டக்குனு முன்னாடி குத்திரா. இவன் வழிதாக முன்னாடி சுருண்டு உழுக அந்த புனல் இருக்கும்ல அதை எடுத்து இவன் பின்பகுதியிலே சுருகி அந்த பூரான இருக்கும்ல இவன் மனத்தின பூரானே எடுத்து பின்னாடி விட்டுருவா. அது உள்ள போகும்போது கடிச்சிட்டே போறாங்காட்டி இவனால வழிதாங்க முடியல, கத்திக்கிட்டு எந்திரிச்சு நம்ம ஹீரோயினையும் அப்படியே கழுத்தறுத்து சுருகி கொண்டுறான். இவன் எல்லாத்தையுமே சாகடிச்சிட்டான், இதனால இவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியல. அந்த பிரெக்னன் லேடி மட்டும் தான் தப்பிச்சாங்க. இவன் எப்பயும் போல அடுத்த நாள் காலையில பார்த்தா வேலைக்கு போயிட்டு அந்த ஆபீஸ்ல கொண்டு மறுபடியும் அந்த படத்தை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் மக்களே, படம் முடிஞ்சு. படம் எப்படிங்க இருந்துச்சு, கொடூரமா இருந்துச்சா? ஆனா இந்த படத்துலயே ஒரு சின்ன கருத்து இருக்கு, அது என்னன்னு இப்ப சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த படத்தோட வில்லனை எடுத்துக்கங்க, அவன் பிறக்கும் போதே சைக்கோவா பிறக்கல, அவன் வளர வளர அவன் சுத்தி இருக்கவங்க தான் அவனை சைக்கோவா மாத்தினானுங்க. இந்தியாவில இப்ப ஒரு 10% சைக்கோ இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுல 50% வந்து இந்த ட்ரக் அடிக்ட் இந்த மாதிரி மித்த போதனால ஆகுறானுங்க. சில பேர் வந்து சின்ன வயசுல கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி ஆகுறாங்க. சில பேர் வந்து சுத்தி இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி இருக்கனால கலாய்ச்சி அவங்களை மனசளவுல காயப்படுத்தி அவங்களை ஒரு சைக்கோவா மாத்தி விட்டுறாங்க. இப்ப நமக்கு ஒருத்தனை பிடிக்கலைன்னா, ஒருவேளை அவன் அழகா இல்லைன்னா அவனை போட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கலாய்ப்போம். ஆனா அப்ப நமக்கு தெரியாது நம்ம ஒரு புது விதமான சைக்கோவை உருவாக்கிக்கிட்டு இருக்கன்னு. ஒருத்தனை பிடிச்சா அவங்ககிட்ட போய் அன்பா பேசுங்க, ஃப்ரெண்டா இருங்க. சப்போஸ் பிடிக்கலையா, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து சைலண்டா போயிடணும், அவனும் போயிடுவான். அதை விட்டு போட்டு நம்ம 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக அவனை போட்டு கஷ்டப்படுத்தினா அதுக்கப்புறம் அந்த டேஞ்சர் நமக்கு தான் திருப்பி வரும். நாமெல்லாம் என்னைக்கு நம்ம கூட இருக்க சக மனுஷங்களை மனுஷங்களா மதிக்கிறோமோ அப்போதான் நாடும் நல்லா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் நல்லா இருப்போம். அவ்வளோதான் மக்களே, நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த படத்தில் திருத்திக்கிறேன். நன்றி மக்களே.